That's part 247, 248. 248 ले question number 14, double standard general mass பார்த்துக்கும். Exercise 10.3 ல 14 question. Here you want to find divide by dx. So இது கண்டுபிடிக்கிறது முதல்ல இது வந்து இதை u வச்சுனோ இது வந்து v அப்படின்னு சொல்லி வச்சிடும். So what is that? U equal to x by x plus 1. அப்போ நம்ம என்ன எழுதுவோம்? du by dx. இங்க கண்டிப்பா கீழே x தான் எழுதும். So this is 2x, இங்க 0. Then next is let v equal to x square plus 2. So இந்த என்ன வரும்? dv. இங்க வர v இங்க இருக்குது. இந்த x எங்க எழுதணும்? dx. So this is also nothing but 2x. So that you are writing. இங்க வந்து differentiate with respect to x. இங்க வந்து differentiate. இப்ப நம்ம முதல்ல இதை எப்படி எழுதிக்கலாம்? u equal to u இங்க v power, இது பவர் எடுத்தோம்னா என்ன வரும்? 1/3 தானே. question x square plus 1, question number 14, x square plus 1 whole cube இல்லை, இது வந்து cube root. அப்ப இதுதான் இது இல்லை, இந்த 3 வந்து இதோட சேர்ந்து இருக்கு. So that you are writing dy by dx directly x போட்டுக்கிறோம். இந்த பார் எப்படி போடுறோம்? u அப்படி இருக்குது, d by dx of 3 power 1/3. You may think that இந்த v இருக்கிறப்போ இங்க v தான் வரும், x எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா, நம்ம என்ன பண்ணோம்னா இன்டு dv பை dx போட்டுருவோம். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதால இன்டு dv பை dx போட்டுக்கிறோம். தென் பிளஸ் செகண்ட் ஃபங்க்ஷன் அப்படி எழுதிட்டு இன்டு d பை dx ஆஃப் u, யூ ஆர் ரைட்டிங் u. இங்கே டினாமினேஷன் நோட் பண்ணியிருந்தா இது எல்லாமே என்ன இருக்கும்? dx இருக்கும். லாஸ்ட் கிளாஸ்லேயே இது சொல்லியிருக்கோம். ஈக்குவல் டு u இன்ட்டு இது இதனுடைய டிஃபரன்சியேஷன் என்ன? n இன்ட்டு x பவர் n மைனஸ் 1 இன்ட்டு dv பை dx. இங்கே யூ மே திங்க் தட் இங்கே x இருக்கிறப்போ சார் இங்கே v இருக்கிறப்போ இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு v தானே வரணும், ஹவு எஸ் எக்ஸ் டேர்ம்ஸ் அப்படின்னு இருக்கலாம். இந்த இதை வந்து நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணிடும், அப்போ வந்து இது நமக்கு சரியா இருக்கும். பிளஸ் இது இங்கே யூசிஸ் எஸ்க்கு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணிருக்கோம்? டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ இங்கே என்ன பண்ணணும்? யூஓட டிஃபரன்சியேஷன் 1 இல்லையா? டி ஆஃப் எக்ஸ், டி ஆஃப் எக்ஸ் என்ன? மல்டிபிளேட்டு டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 தான். இப்போ இங்கிலீஷ்லே இதுக்கு என்ன வரும்? 1 வந்து இன்ட்டு டியு பை டிஎஸ் இதை புரிஞ்சுட்டேன்னா இது ஈஸியாக இருக்கும். பிகாஸ் இங்கே வந்து யூ இருக்கு, வேரியபிள் யூ இருக்கிறப்போ இந்த யூவை டிஃபரன்சியேட் பண்ணுறது எப்படி? வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். டிஃபரன்சியேஷன் ஆஃப் யூ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இது பப்ளிக் ரீதி இந்த ஃபுல்ல எப்படி படிப்பார்? டிஃபரன்சியேஷன் ஆஃப் யூ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படின்னு சொல்லி படிக்கணும். அப்போ இந்த 1 வந்து டிஃபரன்சியேஷனில் வந்தது, இந்த யூ வந்து டியூ பை டிஎக்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ திஸ் இதில் யூ இப்போ சப்ஸ்டிட் பண்ணி யூ என்ன இருக்கிறோம்? எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் 1, தென் 1/3, வி வந்து எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் 2 பவர் 1/3 இருக்கு. இங்கே வி எழுதியாச்சு, இங்கே 1/3 மைனஸ் 1 என்ன வரும்? -2/3. வந்து சப்ரேட் பண்ணப்போ வரி இது -2/3. அப்புறம் டிவி பை டிஎக்ஸ் ஆல்சோ யார் ரைட்டிங் இது டிவி பை டிஎக்ஸ். ஸோ இந்த பிளஸ் 2x, தென் பிளஸ் வி வி வரி ரைட் எக்ஸ் பை எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து பெட்டர் பவர் 1/3. அப்புறம் இந்த என்ன வருது? வி பவர் 1/3. இதனுடைய இங்கே 1 எல்லாம் கூட எழுத வேண்டியதில்லை, அப்படியே டிஃபரன்சியேஷன் ஆஃப் யூ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னா
du by dx எழுதுறோம். du by dx என்ன? இந்த பிளஸ் 2x. இந்த 2x எப்படி எழுதணும்? இங்க இங்க எழுதணும் இல்லையா? சோ இந்த பிளஸ் 2x. இங்க v க்கு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷன் தான். சிம்பிளிஃபிகேஷனுக்கு முன்னாடி நம்ம அந்த போர்ட்டுக்கிற ஸ்டெப் வந்து கரெக்டா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். இது கடைசிமா இது என்ன by 3 different numbers. அப்புறம் அதெல்லாம் இங்க இருக்கு plus 2x then x square plus 2 whole power 1 by 3. இப்போ we take the LCM for this. இங்க denominator இருக்கு. So we take LCM. இப்போ LCM என்ன வரும்? 3 bracket x square plus 2 whole power 2 by 3. So 2x x square இந்த 2x கூட உள்ள கொண்டு போனா 2x cube plus 2x plus இதோட LCM வரப்போ இந்த இந்த இன்டு இந்த டேர்ம் அப்படியே அப்படிதான் இங்கே வச்சிருக்கோம் இல்லையா. இங்க வரப்போ 3 2 சார் 6 and then x square plus 2 2 by 3 then x square plus 2 1 by 3. இங்க பேஸ் சேமா இருக்கு இல்லையா. பேஸ் சேமா இருந்தா ஏ பவர் எம் இன்டு ஏ பவர் எம் ஈக்குவல் டு ஏ பவர் எம் பிளஸ் எம் இல்லையா. சோ இந்த இடத்துல 2x cube 2x plus 6x அப்படியே இருக்கு. இது வந்து ஆட் பண்ண என்ன வரும்? x by x plus 2 whole power 3 by 3 அப்போ by 6 x by x plus 2 whole power 2 by 3 6x ஒன்று பண்ணுவோம். சோ 2x cube 2x then 6x cube இது வந்து 1 தான் இல்லையா. சோ 6 2 12 x by the denominator. சோ இங்க என்ன வரும்? 9x cube இங்க 14 x by இங்க 3 bracket x square plus 2 whole power 2 by 3 கொஞ்சம் கொஞ்சம் நான்